நெய் சோறு செய்யலாங்களா? நெய், பிரிஞ்சி இலை, பட்டை நாலு, கிராம்பு, ஏலக்காய், முந்திரி, பெரிய வெங்காயம் கொஞ்சம், உப்பு கொஞ்சம் போட்டு வெங்காயம் கலர் மாறாமல் பார்த்துக்கோங்க. தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி, பச்சை மிளகாய் காரத்துக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கிக்கோங்க. புதினா கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. மல்லித்தலை கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. கருவேப்பில் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுவும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு பாசுமதி ரைஸ் எதுனாலும் போடுங்க. நான் இன்றைக்கி ஜீரக சம்பா போட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுங்க. உப்பு காரெல்லாம் பார்த்து குக்கரில் ஒரே ஒரு விசில் விட்டுக்கோங்க. சூப்பராக பொல பொலன்னு சாப்பாடு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நெய் சாதம் காரமே இல்லாமல் செம்ம டேஸ்ட்டுங்க. இதுக்கு இன்றைக்கி சிக்கன் கிரேவி வச்சு தாங்க செஞ்சுருக்கேன். எங்கள் வீட்டு ரெசிபி பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.